வரண் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேற்றை மொழி வழங்கும் இலவச வரண் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இல் வாழ்க்கை துணையாமையே எங்களுடைய வாழ்த்துக்கள் வாங்க இன்றைய வரன் பார்ப்போம் பெயர் பிருந்தா வயது முப்பத்தி ஐந்து வயது ஆகுதுங்க ராசி கடக ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கோணார் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு பிஏ முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட்ஸ் வந்து சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு இன்கம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர்ல வசிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிட்டதா சொல்லியிருக்காங்க அதாவது கோமா ஸ்டேஜில் இருந்து ஒரு ஒன் இயர் இருந்ததாக அதுக்கப்புறம் தவறிட்டதா சொல்லியிருக்காங்க இதனால் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து மறக்கவே முடியாதனால இவங்க கல்யாணம் வேணாங்கிற முடிவில் இருந்தாங்க பட் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க அவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்க இவங்க சொந்தக்காரங்களாம் வந்து இல்லை உன்னோட குழந்தைக்காக நீ திருமணம் பண்ணிக்கோ உனக்கும் சின்ன வயசாக இருக்குன்னு இவங்களாம் கம்பல் பண்ணுறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் திருமணமாயே குழந்தை இருந்தவராக இருக்கிறவராக இருந்தாலும் சம்மதம் தன்னையும் தன்னோடைய குழந்தையும் அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு வரதுனால வரக்கூடியவருக்கு வந்து வேலை இல்லைனாலும் பரவாயில்ல ஓரளவு படிச்சுருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து தன்னோடையே தன்னோட கார்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஓகே இல்லை அவங்க இஷ்டப்படி அவங்க ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்க அப்பா அம்மா வீடு ஓரளவு வசதியா தாங்க இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகாத ஹஸ்பண்ட் வீட்டிலே தாங்க இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் சைட்லாம் யாரும் இல்லைங்க ஒரு அம்மனார் மட்டும்தாங்க இருந்தாங்க அவரும் தவறிட்டாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு உடனடியாக திருமணம் மட்டும் தான் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு குணமான மணமகனாக இருக்கணும் பெரிய வசதியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த மனமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம் வாங்க அடுத்த வரன்னு பார்ப்போம் பெயர் வஷினி வயது முப்பத்தி நான்கு வயதாகுதுங்க ராசி துலாம் ராசிங்க ஜாதி கோணார சமூகத்தை சார்ந்தவங்க படிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மளிகை கிடையாத ஹோல்சேல் மளிகை கடைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லி மாசம் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதி நிலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்கிறது ஓட்டு வீடு தாங்க இருக்கு மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண பார்த்தீங்கன்னா முதல் மனமாக இருந்தாலும் பரவாயில்ல இரண்டாம் மனமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து சொந்தத்திலே தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால் இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க ரெண்டு நாத்தராருங்க ஸோ அவங்களோட பிரிஞ்சதுனால் அவங்க வந்து அவங்க அண்ணாக்கு வந்து வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பண்ணி வச்சிட்டாங்க ஸோ அதனால் இவங்களும் வேணாமே வேணான்னு முடிவு பண்ணி விவாகரத்து பண்ணிட்டதுனால இவங்களும் இப்போ உடனடியாக வந்து திருமணம் பண்ணலான்னு முடியும் முடிவு பண்ணி மாப்பிழை பார்த்துட்டு இருக்காங்க அதனால ஒரு இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதா முடிவில் இருக்கிறதுனால அர்ஜென்ட்டாக வந்து மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால படித்த மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல படிப்பு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிற மனமகனா இருந்தா போதுங்க கூலி வேலையா இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க எங்களோட பொண்ணுக்கு ஒரு பத்து சவரன் நகையும் கல்யாணத்துக்கு வேண்டிய சிறுசானத்தை எல்லாமே செய்வோம் அதுதான் எங்களால் முடியும் அது மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மாப்பிளை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த மனமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற இலவச வனங்களை விட நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க